எடுத்துக்காட்டு 7.16 பாருங்கள், ஒரு உருளையுடைய தண்ணீர் தொட்டியின் கன அளவு வந்து 1.078 பெருக்கல் 10^6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம். ஓகேவா? இப்போ இது கன அளவுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. உருளையுடைய தொட்டின்ட்டாங்க, உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், πr²h. ஆனால் விட்டம் கொடுத்துட்டாங்க, விட்டத்துலேருந்து ஆரம் எடுத்துருவோம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஆரமும் உயரமும். ஓகேவா? ஆரமும் உயரமும் இருந்தால் உருளையின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஸ்டினில் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, கன அளவு கொடுத்துட்டாங்க, ஆரத்தை கொடுத்துட்டாங்க, உயரத்தை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ πr²h ஃபார்முலா ஈக்குவல் டு கன அளவு எழுதிடுவோம். மீதி பையோட வேல்யூ ஆரோட வேல்யூலாம் அப்ளை பண்ணி ஹச்சு மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுவோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ தொட்டியின் கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து கனமீட்டரில் வரணும், ஏன்னா இங்கெல்லாம் மீட்டர் வந்திருக்கு, கன அளவுனாவே கனமீட்டர்னு வரும். ஓகேவா? சென்டிமீட்டர்னால் கன சென்டிமீட்டர்னு வரும், மீட்டர்னால் கனமீட்டர்னு வரும். இங்கே வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ தொட்டியின் கன அளவு வந்து லிட்டரில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கன அளவு கனமீட்டரில் நம்ம கண்டுபிடிக்கணும். தொட்டியின் கன அளவு ஈக்குவல் டு 1.078 பெருக்கல் 10^6. 10^6னா 1 போட்டு 6 0 பண்ணும். அதாவது 10²னா என்ன பண்ணீங்க, பத்தியும் பத்தியும் பெருக்கணும் 100. அதாவது 1 போட்டு 2 0, அடுக்கு என்ன இருக்கோ அத்தனை 0 பண்ணுன்னு அர்த்தம். 10^3னா 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10, பத்தியும் பத்தியும் இருக்குன்னா 100, 100 பற்றியும் இருக்குன்னா 1000. அதை நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதும், 1 போட்டு 3 தான் 3 0 போடுவோம். இப்போ இங்கே 6 இருக்கிறதுனால 6 0 போட்டோம். இப்போ இதையும் இதையும் பெருக்கணும், 1 பெருக்கினா அதே வேல்யூ தான், பக்கத்தில் இருக்கிற 0 அப்படியே இது பண்ணும். அதாவது 5 பெருக்கல் 100னா என்ன பண்ணுவீங்க, 1 5 இந்த 2 0 அப்படியே போட்டுருவோம். அதே தான் 1 பெருக்கிறீங்க 1078, அந்த 6 0, 1 2 3 4 5 6 0 அப்படியே போடுறோம். ஓகேவா? இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, 1 2 3 ஸ்தானம். அப்போ இதுலேயும் 3 ஸ்தானம், 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வைக்கணும். இது 3 0 விட்டுருங்க, 1,78,000. ஓகேவா? லிட்டர், அதாவது கொஸ்டின் லிட்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அது கனமீட்டருக்கு மாற்றணும். அதாவது 1 கனமீட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். கனமீட்டரை லிட்டருக்கு மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். 1 கனமீட்டர்னால் 1000 லிட்ரு. இப்போ 5 கனமீட்டர்னால் 1000ஆல் 5 பெருக்குனீங்கன்னா 5000 லிட்ரு. ஓகேவா? இப்போ லிட்டரில் இருந்து கனமீட்டருக்கு, கனமீட்டரோ அல்லது கன சென்டிமீட்டரோ அது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். இப்போ 1000 லிட்டர், 1000 லிட்டர்னா அதை வந்து 1000ஆல் வகுத்தோம்னா தான் ஈக்குவல் டு 1 கனமீட்டர்னு வரும். ஓகேவா? கனமீட்டர்லேருந்து லிட்டருக்கு மாற்றணும்னா அது 1000ஆல் பெருக்கணும், லிட்டர்லேருந்து கனமீட்டருக்கு மாற்றணும்னா அது 1000ஆல் வகுக்கணும். இப்போ 5000 லிட்டர் தண்ணி இருக்குது, அது எத்தனை கனமீட்டர் அளவில் நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1000ஆல் வகுத்துருங்க, 3 0க்கு 3 0 கேன்சல், 1ஆல் வகுத்து அதே வழி தான், 5 கனமீட்டர், 5 கனமீட்டருக்கு 5000 லிட்டர் தண்ணி பிடிக்குன்னு அர்த்தம். ஓகே? அப்போ லிட்டர்லேருந்து கனமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம வேல்யூ 1000ஆல் வகுக்கணும், கனமீட்டராக இருந்தாலும் கன சென்டிமீட்டராக இருந்தாலும். ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் வரும், ஆனால் மீட்டரில் தான் வரும், கனமீட்டர் தான் 1000ஆல் பெருக்கணும், கன சென்டிமீட்டர்னால் அது வேறு வேல்யூவில் வரும். ஏன்னா சென்டிமீட்டரில் இருந்தால் அதையே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அந்த கால்குலேஷனில் நீங்கள் போக வேணாம், உங்களுக்கு மீட்டரில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கனமீட்டரில் இருந்தால் தான் அது 1000ஆல் பெருக்கி லிட்டர் கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் அது கனமீட்டராக சென்டிமீட்டராக அந்த கன்ஃபியூஷனுக்கு போக வேணாம், மீட்டரில் தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்கான், விட்டம் 7 மீட்டர். அப்போ கனமீட்டர்னு தான் ஆன்சர் வரணும். இப்போ இதை 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 2 3 0, 1000ல வந்து இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 1078 கனமீட்டர், 1078 கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப்னு போடணும். கன அலகுகள்னு வந்தால் கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப்பு, சதுர அலகுகள்னு வந்தால் தான் சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுங்க. இப்போ தொட்டியின் கன அளவுனா 1078 கனமீட்டர், விட்டம் வந்து 7 மீட்டர்,
அப்படின்னா ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 7/2, விட்டதில் பாதி தானே ஆரம். தொட்டியின் கனளவு வந்து பையர் ஸ்கொயர் ஹெச்சு. இப்போ தொட்டியின் கனளவு நம்ம 1078 கண்டுபிடிச்சிட்டோம். 1078 ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7/2. அது வந்து ஸ்கொயரில் இருக்கிறனால ரெண்டு தடவை இல்லைங்க, 7/2, 7/2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுருங்க. 7 கேன்சல் ஆயிரும். 2 11 22. இப்போ மீதி என்ன இருக்குன்னா 11 இருக்குது, வகுத்தலில் 2 இருக்குது. 1078 பெருக்கல் 2 வகுத்தல் 11/7. 7 11 77 வந்து 1078 வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 வரும். ஓகேவா? அதை ரெண்டால் பெருக்கினீங்கன்னா 28. இப்போ உயரம் வந்து 28 மீட்டர், ஆரம் வந்து மீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் மீட்டரில் தான் வரும்.